நான் எப்போ உதவி செய்ய வேண்டும் அந்த உதவி செய்ய வேண்டும் டின்டின் அந்த புக்கை வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகின்றேன். இதை எழுதினவங்க உதயசங்கரையா. டின்டின் வந்து ஒரு இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்தான். அப்போ அங்கே வந்து எலி வந்து குளிச்சுட்டு இருந்ததான். அப்போ அந்த தண்ணி இழுத்துக்கிட்டே போகும்போது அப்போ வந்து டின்டின் வந்து அந்த எலி வந்து டின்டினை கூப்பிட்டுதான், எனக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. அப்போ வந்து டின்டின் ஹெல்ப் பண்ணாமல் போச்சான். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு டின்டின் நீ மற்றவங்களை ஹெல்ப் பண்ணாதான் அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான் சொன்னாங்களாம். ஆனால் டின்டின் கேட்காம போச்சான். அப்போ ஒரு நாள் டின்டின் வந்துட்டு இருக்கும்போது ஒரு குழிக்குள்ளே விழுந்துச்சான். அங்கே மைனா அப்புறம் மைனா எலி காக்கா பூனை அங்கெல்லாம் இருந்தாங்களாம். அப்போ வந்து டின்டின் உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது உதவியே செய்யலையாம். அப்போ டின்டின் கதறி கதறி அழுதுச்சான். அப்போ எல்லோரும் வந்து அவங்க கையை பிடிச்சி இழுத்தாங்களாம். இழுத்ததுக்கப்புறம் நீ இதுக்கு மேலே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க. அப்போ டின்டின் சரி அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். அப்போ அவங்க தாத்தாவுக்கு ரோடை க்ராஸ் பண்ணி விட்டுச்சான். அப்புறம் தண்ணிக்குள்ளே ஒரு பூனை விழுந்துச்சு, அதை ஹெல்ப் பிடிச்சி இழுத்து ஹெல்ப் பண்ணிச்சு. அப்புறம் மைனாவோட பேகு கீழே விழுந்துச்சுன்னு எடுத்து கொடுத்துச்சு. அப்புறம் ஒரு பாட்டு பாடிச்சு. நன்றி. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம், அதை பற்றி பேசணும்னு ஆசையாக வந்தாங்க, அருமையாக பேசுகிறாங்க.